மக்களே, இப்போ ஒலிம்பிக் சீசன் போயிட்டு இருக்கு. நான் வந்து கிரிக்கெட்டை தவிர ஒலிம்பிக்ஸையும் கொஞ்சம் பார்ப்பேன். அதனால ஒலிம்பிக் பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒலிம்பிக்ல ரன்னிங்ல இது வரைக்கும் யார் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உசேன் போல்ட். நம்மள நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நம்ம ஒலிம்பிக்ஸ் பாக்குறதே கிடையாது. 100 மீட்டர்ஸ்ல இது வரைக்கும் உசேன் போல்ட் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கட்டும் ஆர் ஒலிம்பிக் ரெக்கார்டா இருக்கட்டும், வேர்ல்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 9.58 செகண்ட்ஸ்ல அவர் வந்து 100 மீட்டர் கிராஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஒலிம்பிக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 9.63 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணிருக்காரு. சரி, இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சொல்ற அப்படின்னு பார்த்தனா அதுலதான் விஷயம் இருக்கு. என்னன்னா அவரு 100 மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரு வேர்ல்ட் ரெக்கார்டை 9.58 செகண்ட்ஸ்ல பண்ணார்ல, அதே மாதிரி ஒலிம்பிக் ரெக்கார்டை 9.63 செகண்ட்ஸ்ல பண்ணார்ல, அவ்வளவு செகண்ட்ஸ்ல அவர் பண்ணவே இல்லை. இதுதான் நான் சொல்ற விஷயம். இந்த வீடியோவும் இதை சம்பந்தப்பட்டுதான் இருக்க போகுது. என்ன ப்ரோ சொல்றீங்க, அப்ப ஒலிம்பிக்ல இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரங்களா, இல்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணவங்களாம் பைத்தியக்காரங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த வீடியோல நான் ரெண்டு முக்கியமான விஷயத்த பத்தி கிளைம் பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு 9.63 செகண்ட்ஸ்ல 100 மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணல அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர் 100 மீட்டர்ஸே ஓடல அப்படின்றது. இது வந்து ஒலிம்பிக் சீசனா இருக்கிறதுனால நம்ம வேர்ல்ட் ரெக்கார்டு விட்டுருவோம், நம்ம வந்து ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். நீங்க அதை வச்சு வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. ஹாய் எம்எல்ஸ், இது மேக்ஸ் ஸ்கொயர், நான் உங்களுடைய வினோத். அண்ட் எம்எல்னா என்னன்னு கேக்குறீங்களா, மேக்ஸ் லவர்ஸ். இதே என்னோட சயின்ஸ் சேனல் வந்தா எஸ்எல்ஸ் சொல்வேன், எஸ்எல்னா சயின்ஸ் லவர்ஸ். அது எப்படி ஒலிம்பிக்ல போய் நீங்க சீட் பண்ண முடியும், 100 மீட்டர் ஓடாம அதை விட கம்மியா ஓடி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறது உங்களுக்கு புரியுது. பட் இதுக்காக நான் எடுத்திருக்க ஒரு முக்கியமான பொருள் என்கிட்ட இருக்கு, அது என்னன்னு காமிக்கிறேன். அந்த அதிசயமான பொருள் இங்க கீழே இருக்கு. என்கிட்ட மேல கேமரா இல்ல, சோ மொபைல் போன் கேமரா மூலமா எடுத்து காமிக்கிறேன். இதுதான் அந்த அதிசய பொருள். இந்த பொருளை வச்சுதான் நம்ம உசேன் போல்ட் வந்து எப்படி ஏமாத்தினாரு, 100 மீட்டர் ஓடாமலே எப்படி ரெக்கார்ட் பண்ணாரு அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். இங்கே பாருங்கள் என்ன தெரிகிறது. டடைங், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி. எஸ், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி வச்சு தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி படி உசேன் போல்ட் 100 மீட்டர் ஓடவே இல்லை, அண்ட் அதுக்கு அவர் 9.63 செகண்ட்ஸை எடுத்துக்கவே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கிளைம். இதுக்காக ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ அவர் எவ்வளோ செகண்ட்ஸில் தான் ப்ரோ ஓடினார், அவர் எவ்வளோ மீட்டர் தான் ஓடினார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ கடைசியில் கண்டுபிடிச்சிட போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். அது என்னன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மேக்ஸ் ஸ்கொயரினுடைய மெம்பர்ஷிப் வீடியோ. இந்த மெம்பர்ஷிப் வீடியோவில் நீங்கள் மேக்ஸை பேசிக்ஸ்லேருந்து நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் கால்குலஸ், அதாவது ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கட்டும், அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், ஜாமெட்ரி இருக்கட்டும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், டிஃபரன்ஷியல் கால்குலஸாக இருக்கட்டும், இன்டெகிரல் கால்குலஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் பேசிக்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் அது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஒரு ஃபார்முலா இல்லை ஒரு கால்குலேஷன்னா எப்படி அந்த விஷயங்கள்லாம் போட்டு சால்வ் பண்ணுறோம், எந்த விஷயத்துக்கு எந்த விஷயத்தை எடுத்து போட்டு சால்வ் பண்ணோம், இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி தரப்படும். முக்கியமாக இது வேலைக்கு போகிறவங்களுக்கு பேஸ் பண்ணி எடுத்திருக்க சிலபஸ். ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை உங்களால் சின்ன வயசில் மேக்ஸை வந்து ஒழுங்காக படிக்க முடியல, இப்போ நான் வந்து சம்பாரிச்சு எல்லாம் இருக்குது பட் இப்போ என்னால் மேக்ஸ் ஃபுல்லாக கற்றுக்க முடியுமா, திரும்ப நான் அந்த ஸ்கூலில் விட்டதெல்லாம் எனக்கு படிக்க முடியுமா அப்படின்னு தெரியறவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிலபஸ். அண்ட் இதை நீங்கள் படிக்கும்போது இது மட்டும் இல்லாமல் கூட ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கூட சீக்கிரம் வரப்போகுது, அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன், அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு குவாண்டம் மெக்கானிக்ஸும் இதில் சொல்லித்தரலான் இருக்கேன். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் மேக்ஸ் மட்டும் படித்த போதும், மற்ற இந்த விஷயங்கள்லாம் லைஃப் டைம் ஆக்சஸாக உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 250-300 வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற மெயில் ஐடியில் எனக்கு ஒரு மெயிலை தட்டி விட்டால் போதும். சரி, இப்போ ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி யூஸ் பண்ணி தான் இந்த உசேன் போல்ட் 100 மீட்டர்ஸ் ஓடலை, இத்தனை செகண்ட்ஸில் ஓடலைன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டினா என்ன நம்மளுக்கு தெரியணும்ல, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அண்டு ஏற்கனவே அதை பற்றின சீரீஸ்லாம் இருக்குது, நிறைய வீடியோ நான் ப்ரைவேட்டில் எடுத்து போட்டேன், இன்னும் ஒரு சில வீடியோஸ் தான் அந்த சேனலில் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தாட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு பெரிய ரோடு எடுத்துப்போம், அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ பெருசுன்னா 900,000 கிலோமீட்டர். இதோடைய ஒரு கார்னரில் ஒரு கிளாக் இருக்கு, ஒரு கிளாக் டவர், அதோட அந்த பக்கம் கார்னரில் இன்னொரு கிளாக் டவர் இருக்கு. ஒரு பக்கம் ஏ வச்சுப்போம், இன்னொரு பக்கம் பின்னு வச்சுப்போம். இப்போ ஏ இருக்கிற சைடில், கிளாக் டவர் இருக்கிற சைடில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஆல்ரெடி கிளாக் டவரில் ஒரு கிளாக் இருக்கு, அதே மாதிரி அந்த பக்கம் பி சைடில் இருக்க கிளாக் டவர்லேயே ஒரு கிளாக் இருக்கு, ரெண்டும் ஓடிட்டு இருக்கு, ரெண்டும் ஒரே டைமாக காட்டுது. இதெல்லாம் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அந்த ஏ கிளாக் டவருக்கு கீழே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் கையில் ஒரு கடிகாரம் இருக்கு, அண்ட் அந்த கடிகாரமும் அதே டைம் தான் காட்டுது. ஸோ மூணு கடிகாரமும் ஒரே டைமை தான் காட்டுது. எவ்வளோ காட்டுதுன்னா 10 வச்சுக்கலாம். உங்கள் கையில் இருக்க கடிகாரம் 10 காட்டுது. மேலே ஏ கிளாக் டவரில் இருக்கக்கூடிய கடிகாரத்தை பார்க்குறீங்க, அதுவும் 10 தான் காட்டும். ஏன்னா நம்மளாம் சிங்க்ரனைஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போது பி கிளாக் இருக்குல்ல, அதில் இருக்க டைம் என்ன காட்டும், அதுவும் 10 தான் காட்டும். ஆனால் அந்த பி கிளாக் வந்து 900,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அதனால் அங்கே இருக்க லைட்டு ட்ராவல் பண்ணி உங்ககிட்ட வந்து உங்கள் கண்ணில் வந்தால் தான் அந்த கிளாக் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரிய போகிறது இல்லை. லைட் ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணும். அப்போ 3 செகண்டில் அது 900,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உங்களுடைய கண்ணுக்கு வரும். ஆனால் 10 மணின்னு சொல்லி பி கிளாக் டவர்லேருந்து வந்து நீங்கள் பார்த்து
ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுடைய கடிகாரத்துலேயும் ஏ கிளாக் டவர்லேயும் என்ன டைம் காட்டும் அப்படின்னா 10:03 காட்டும். ஏன் இந்த 3 செகண்ட் எக்ஸ்ட்ரா காட்டுதுன்னா, இது 900,000 கிலோமீட்டர் தாண்டி வரதுக்கு 3 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அங்கேயும் 10:03 ஆயிருக்கும், ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு வரதுக்கு இன்னொரு 900,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு 3 செகண்ட் டிலேவாக இருக்கும். ஆனால் எல்லா கடிகாரத்திலையும் ஒரே டைம் தான் இருக்கு. நீங்க ஏ சைடு நின்றுட்டு இருக்கிறதுனால பி சைடுல இருந்து வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு 3 செகண்ட் டிலேல காட்டுது. சரி, இப்போ நீங்க ஏல இருந்து வேகமா மூவ் ஆவறீங்க. நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆவறீங்கன்னா, 1 செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்துல மூவ் ஆவறீங்க. இதெல்லாம் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஒரு கற்பனையா தான் சொல்றேன். யாருமே ஒலியோட வேகத்துல மூவ் ஆக முடியாது, சும்மா வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் செகண்ட்ல நீங்க 300,000 கிலோமீட்டர் மூவ் ஆயிடுறீங்க. இப்போ உங்களுடைய கையில இருக்க கடிகாரத்தை பாக்குறீங்க, நீங்க 1 செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்துல மூவ் ஆயிருக்கீங்க. இப்போ 300,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுடைய கை கடிகாரம் 10:01 காட்டும். ஆனா ஏல இருந்து வரக்கூடிய அந்த ஒலி அது வரத்துக்கு 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும், ஏன்னா நீங்க 300,000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கீங்க. அப்போ 10:02, அதாவது உங்களுடைய கை கடிகாரத்துல 10:02 இருக்கும்போது ஏல இருந்து வர டைம் 10:01 காட்டும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா பி கடிகாரத்துல இருந்து வரக்கூடிய டைம் ஆல்ரெடி 900,000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது, ஆனா இப்ப 600,000 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அப்போ அந்த டிஸ்டன்ஸ நீங்க 2 செகண்ட் டிலேல பாப்பீங்க. அப்போ உங்க கை கடிகாரம் படி 10:01 ஆகும், ஆனா ஏல இருந்து வர கிளாக் 1 செகண்ட் டிலேவா வரும். ஆனா பில இருந்து வர கிளாக் 2 செகண்ட் டிலேவா வரும். ஆனா முன்னாடி இது 3 செகண்ட் டிலேவா வந்திருந்தது, ஆனா நீங்க இப்போ 300,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கீங்க, அதான் 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்க. சோ டைம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, எவ்வளவு வேகமா டிராவல் பண்றீங்க அப்படின்றது பொறுத்து வேற வேற மாதிரியா காட்டும் அப்படின்றதுதான் இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் சொல்லக்கூடிய விஷயம். இதுல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க வேண்டாம், ஏன் இதெல்லாம் இப்படி தெரியுதுன்னா பார்க்க வேண்டிய, அதுக்குதான் நான் அந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அங்க பார்த்தா புரியும். பட் இந்த விஷயம் ஓரளவுக்கு புரிஞ்சா போதும். இப்போ நம்ம உசேன் போல்டோடைய கதைக்கு போவோம். இப்போ ஒலிம்பிக்ல உசேன் போல்ட் வந்து 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறதுக்காக ட்ராக்ல நிக்கிறாரு. ஸ்டேடியம்ல ரெஃபரி கையில ஒரு கிளாக் இருக்கும், அந்த கிளாக் படி உசேன் போல்ட் 100 மீட்டர் ரேஸ 9.63 செகண்ட்ஸ்ல ஓடி இருக்காரு. ஆனா இப்ப அடிஷனலா நம்ம ஒரு விஷயத்த சேர்ப்போம், அதாவது உசேன் போல்ட் கையில ஒரு வாட்ச் வச்சிருக்காரு. ஓடுறதுக்கு முன்னாடி உசேன் போல்ட் கையில இருக்க வாட்சும் ஸ்டேடியம் வாட்சும் ஒரே டைம் தான் இருக்கும், ஆனா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது 100 மீட்டர்ஸ் ரேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஃபரி கையில இருக்க வாட்ச்ல தான் 9.63 செகண்ட்ஸ் அப்படின்னு காட்டிச்சே தவிர, உசேன் போல்ட் கையில ஒரு வாட்ச் கட்டிருந்தாருன்னா அவருடைய கையிலயும் 9.63 செகண்ட்ஸ் தான் காட்டுமா அப்படின்னா அதான் இல்லை. இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உசேன் போல்ட் 9.63 செகண்ட்ஸ் ஓடவே இல்லை, அவருடைய கிளாக் ஆக்சுவலா 9.63 செகண்ட்ஸை விட கம்மியா காட்டும். இதுதான் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி நமக்கு சொல்றது. என்ன ப்ரோ சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி பத்தின எக்ஸ்பிளனேஷன்ல 2 கிளாக் டவர் ஏபின்னு சொன்னீங்க, அது இல்லாம நம்ம கையில ஒரு வாட்ச் கட்டிருக்கோம்னு சொன்னீங்க, அதுல இருக்கிற டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு என்னன்றது பத்தி இது மட்டும்தான் சொன்னீங்களே தவிர டைம் கம்மியா வரும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா ஆமா சொல்லவே இல்லை. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி பத்தி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அதுல போய் பாருங்க. டைம் டைலேஷன் அப்படின்றத பத்தி அழகா நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அப்போ உங்களுக்கு புரியும். பட் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உசேன் போல்ட் கையில இருக்கிற வாட்ச் ஸ்டேடியத்தில் இருக்கிற வாட்சை விட கம்மியா ஓடும், ஏன்னா உசேன் போல்ட் அவ்வளவு வேகமா ஓடுறாரு. அப்படின்னா எவ்வளவு கம்மியா ஓடும் ப்ரோ, அது நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா? எஸ் முடியும், அதுதான் இந்த வீடியோ. 9.63 செகண்ட்ஸை விட 5 மில்லியன்த் நானோ செகண்ட் கம்மியா இருக்கும். ஒரு நானோ செகண்ட் அப்படின்றது 10⁻⁹. அப்போ உசேன் போல்ட் கையில இருக்கிற வாட்ச் என்ன டைம் காட்டும் பாத்தீங்கன்னா, 9.63 செகண்ட்ஸை காட்டாது, 9.629999999999975 செகண்ட்ஸை காட்டும். சரி, இந்த கேல்குலேஷன்லாம் எப்படி போட்டோம், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியோட எந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி சொல்லக்கூடிய 2 முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வேகமாக ட்ராவல் பண்ணாது. அண்ட் ரெண்டாவது விஷயம், வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். நம்ம ஒரு காரில் போயிட்டு இருக்கோம், கார் வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு, நம்ம கூட இன்னொரு கார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் நம்மளுடைய டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. அப்போது நாம் இந்த கார்லேருந்து அந்த காரை பார்க்கும்போது அந்த கார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி தான் காட்டும். இதுவே நம்மளுடைய கார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து நம்மளை பார்த்து ஒரு கார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு இருக்குன்னா, நாம் அந்த காரை பார்க்கும்போது அந்த கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வரதான் காட்டும். அப்போ ஒரே டைரக்ஷனில் போனால் அந்த வெலாசிட்டியை மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது வெலாசிட்டியை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு பக்கம் நான் வந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் ஒரு லைட் வருது அப்படின் போது, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது ஆட் பண்ணணும் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் லைட் அதான் 300,000 கிலோமீட்டர் பிளஸ் என்னுடைய ஸ்பீட் 50 கிலோமீட்டரையும் சேர்த்து 350 கிலோமீட்டர், அதான் 300,000ன்றது இங்க சி. அப்போ சி பிளஸ் 15 வரும், வெலாசிட்டி ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட். அதனால எந்த டைரக்ஷன்ல போனாலும் எப்படி போனாலும் வெலாசிட்டி ஆஃப் லைட்ன்றது சி மட்டும் தான் வரும், சி பிளஸ் 50 ஆவோ இல்லை சேம் டைரக்ஷன்ல போகும்போது சி மைனஸ் 50 ஆவோ கிடைக்கவே கிடைக்காது.
அப்போ வெலாசிட்டி ஆஃப் லைட் கான்ஸ்டன்டா இருக்குன்னா அது பிளஸ் ஆவோ மைனஸ் ஆவோ எதுலையுமே மாறாது அப்படின்னா அப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதுதான் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி. அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் அட்ஜஸ்ட் ஆயிக்குது, மாஸ் அட்ஜஸ்ட் ஆயிக்குது, லென்த் அட்ஜஸ்ட் ஆயிக்குது. அப்போ ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை பேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அவங்களுடைய கிளாக் ஸ்லோவா ஓடும் அப்படின்றது தான் ரிலேட்டிவிட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இங்க உசேன் போல்ட் விஷயத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உசேன் போல்ட் கையில இருக்கிற கடிகாரம் அதை வந்து நான் டி போல்ட்னு சொல்றேன், டைம் போல்ட்னுடைய டைம், உசேன் போல்ட்னுடைய டைம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இன் டு டி ஸ்டேடியம், அதாவது ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய கிளாக்னுடைய டைம். இதுல வி அப்படின்றது உசேன் போல்ட் ஓடுற அந்த ஸ்பீடை குறிக்குது, அண்ட் சீன்றது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை குறிக்குது. அண்ட் இந்த பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ஜீரோவாக இருந்ததுன்னா, அதாவது உசேன் போல்ட் ஓடவே இல்லைன்னா, உசேன் போல்ட்டுனுடைய டைமும் ஸ்டேடியமோட டைமும் ஒரே டைமை தான் காட்டும். எப்போ உசேன் போல்ட் ஓடாமல் இருந்தா. இதுவே உசேன் போல்ட் ஓட ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த வி அப்படின்றது உசேன் போல்ட்டுடைய வெலாசிட்டியை குறிக்குது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அந்த இடம் ஜீரோ ஆகாததுனால ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அந்த உசேன் போல்ட்டுடைய கிளாக்குக்கும் ஸ்டேடியத்தில் இருக்க கிளாக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் உசேன் போல்ட்டுடைய டைம் கடிகாரத்தில் என்ன டைம் இருந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே யூஸ் பண்ணாமல் இதை நம்ம டெய்லர் சீரிஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வி ஸ்கொயர் பி சி ஸ்கொயர்ன்றது ரொம்ப சின்ன நம்பர் தான், ஏன்னா உசேன் போல்ட் வந்து ஒளியோட வேகத்திலலாம் ஓட போகிறதில்ல, அதோட கம்மியாக ரொம்ப கம்மியான வேகத்தில் தான் ஓட போகிறாரு. அதனால இங்கே நம்ம டெய்லர் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன் டெய்லர் எக்ஸ்பென்ஷன் ஆர் டெய்லர் சீரிஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு கேல்குலஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் மேக்ஸில் மெம்பர்ஷிப் வீடியோ சேர்ந்திருந்தீங்கன்னா அதில் இந்த டெய்லர் எக்ஸ்பென்ஷனை நம்ம ஏன் கேல்குலஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுபடி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 - ½ இன்டூ வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வரும். அப்போ இதில் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது உசேன் போல்ட் கையில் இருக்கக்கூடிய வாட்சினுடைய டைம் என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேடியம் டைம் வந்து 9.63 seconds காட்டுச்சு, எவ்வளோக்கு 100 meters. அப்போது வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து 300,000 km/s. ஆக்சுவலாக இங்கே கேல்குலேஷனில் நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணணும். ஸோ 299792485 இது போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9.62999999999995 78 seconds. அப்போனா இங்கே என்ன தான் நடக்குது, ஏன் உசேன் போல் கையில் இருக்கக்கூடிய வாட்ச் வந்து டைம் ஸ்லோவாக காட்டுது அண்டு ஸ்டேடியத்தில் இருக்கிறக்காக வந்து வேறு டைம் காட்டுது, அதான் ஃபாஸ்ட்டாக காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேகத்தில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டைம் கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் டைம் டைலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 100 meter ரேஸ் தான், 100 meter ட்ராக் தான் இருந்துச்சு, அதில் உசேன் போல்ட் ஓடினார். ஆனால் பார்க்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ரெஃப்ரியோ ஆடியன்ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி உசேன் போல்ட் 100 meter ரேஸை 9.63 seconds முடிச்சார். ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கட்டிருந்த வாட்ச் படி அவருடைய டைம் வந்து 9.63 கிடையாது, அதை விட கம்மியான செகண்ட்ஸ், அதை தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது எப்படி ரெண்டு வேறு வேறு டைம் இருக்கும், அப்போது ஒரே 100 meters வேற வேற டைம்ல உசேன் போல்ட்டால எப்படி ஓட முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்கதான் விஷயம் இருக்கு. ஆடியன்ஸ் படியும் ரெஃபரி படியும் அவர் 100 meter ட்ராக்க 9.63 seconds ஓடினார். பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து வேகமா ஓடினார்ல, அவர் ஓடினதுனால அந்த 100 meter ட்ராக்கே சுருங்கிருச்சு. அது கம்மியானதுனால ஒரு அப்ராக்சிமேட்டா 100 meters பதிலாக அது 99 meters இருக்குன்னு வச்சுப்போம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இதை நான் கால்குலேட் இன்னும் பண்ணல. அப்போ 99 meters தான் அவரு 9.63 seconds விட கம்மியா ஓடிருக்காரு. அவர் ஆக்சுவலாக 100 meters ஓடவே இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 100 meter ட்ராக்ல தானே ஓடிட்டு இருந்தாரு, அது எப்படி 100 meter கிடையாதுன்னா, அதுதான் ரிலேட்டிவிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெலாசிட்டி ஆஃப் லைட்டுன்றது சி தான், அதுக்கு மேலே சி பிளஸ் 50 சி மைனஸ் 15 வரவே வராது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி லென்த்தோ மாஸோ டைமோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும்ல, அது அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் இங்கே அந்த ட்ராக்கும் அதாவது லென்த்தும் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 100 meters உசேன் போல்ட் ஓடும்போது 100 meters இல்லை, 100 meters விட கம்மியாக இருந்ததுனால அதுக்கு அந்த டைமும் 9.63 seconds விட கம்மியாக எடுத்திருக்கு. ஸோ எல்லாம் ஒரே விஷயம் தான், 100 meters உசேன் போல்ட் வந்து 9.63 seconds ஓடி இருக்காரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, ரெஃபரி பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கடிகாரம் 9.63 seconds விட கம்மியாக காமிச்சிருக்கு. ஏன்னா அந்த ட்ராக்கே கம்மியாக இருக்கு, 100 meters இல்லை, 100 meters விட கம்மியாக இருக்கிறதுனால அது ஓடுறதுக்கு அது கரெக்டாக தான் டைம் எடுத்திருக்கு. இப்போ 100 meters 10 seconds ஓடுறோம்னு வச்சுப்போம், அப்போ 50 meters எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடுவோம், 5 seconds தானே ஓடுவோம். ஸோ கம்மியான ட்ராக் இருக்கும்போது லென்த் இருக்கும்போது அதுக்கு கம்மியான செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது தானே கரெக்ட். அப்போ என்ன ப்ரோ, உசேன் போல்ட் மட்டும் தான் இப்படி நடக்குமானா, உசேன் போல்ட் மட்டும் கிடையாது, அங்கே ஓடுற எல்லா ரன்னிங் ரேசர்ஸ்க்குமே இதுதான் விஷயம். அவங்க எவ்வளோ வேகமாக ஓடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ட்ராக் கம்மியாக இருக்கும். உசேன் போல்ட் வேகமாக ஓடுறதுனால 100 meters அவருக்கு
ரொம்ப நிறைய கம்மியா இருந்திருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. இதுவே மற்ற ரேசர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க எவ்வளவு ஸ்பீட்ல ஓடுறாங்களோ அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலோ, ரெஃப்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலோ இருந்து பார்க்கும்போது அவர் 100 மீட்டர் ரேஸ் தான் ஓடினாரு, அதுக்கு 9.63 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனா உசேன் போல்ட் கையில் இருக்கக்கூடிய வாட்சை பொறுத்து பார்க்கும்போது அவரு 100 மீட்டர் ஓடவே இல்லை, அதுக்கு 9.63 செகண்ட்ஸும் எடுத்துக்கவே இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை இப்படி ரியல் டைமில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் வேறு வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், வேறு என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென், பை.